சவுதியில் கடுமையான சட்டங்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கு. அங்கு ஒரு மிக இறுக்கமான சட்டம் தான் கடைபிடிக்கப்படுகின்றதெல்லாம் நம்ம காலாகாலமாக கேட்டு வர விஷயம். இப்போ சவுதி அரேபியாவோட சட்டங்களை பற்றி திரும்பவும் ஒரு விவாதம் ஏற்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு நாளில் மட்டும் 81 கைதிகளுக்கு சவுதி அரேபியா மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்குது. இது போன வருஷத்தோட ஒப்புற நேரத்தில் போன வருஷத்தில் மொத்தமாகவே 69 கைதிகளுக்கு தான் சவுதியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு நாளில் மட்டும் 81 கைதிகளுக்கு அந்த அரசாங்கம் மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இது ஒரு விவாத பொருளாக இன்றைக்கு சர்வதேச அளவில் மாறி இருக்குது. இதை பற்றியும் சவுதி அரேபியாவில் இருக்கிற என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தடை, அதோட சட்டங்கள் என்னன்றதை பற்றியும் நம்ம இன்றைக்கு கதைக்க போகிறோம். சவுதி அரேபியாவில் இருக்கிற கைதிகளில் 81 கைதிகளுக்கு ஒரு நாளில் மரண தண்டனையை அந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இவங்க சவுதியை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, இதில் வெளிநாட்டவர்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் வந்து சிரியாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, ஏமனை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்படி வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் கூட ஒரே நாளில் இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட 81 கைதிகளுக்குள் அடங்கி இருக்கிறாங்க. இவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு இவங்க பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்பு பட்டவங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு, அல் கொய்தா அமைப்பு, இந்த மாதிரியான பயங்கரவாத அமைப்புகளோட இவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்கிற வேறு குற்றச்சாட்டுக்கள் வந்து பாலியல் குற்றவாளிகளாக இவங்க காணப்பட்டிருக்கிறாங்க. பாலியல் ரீதியான விஷயங்களில் இவங்க ஈடுபட்டதாகவும், அதில் இவங்க குற்றவாளிகளாக காணப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மாதிரி ஆயுத கடத்தல், படையினரை கொலை செய்தாங்கன்ற குற்றச்சாட்டு, அது மாதிரி சவுதி அரேபியாவில் வெவ்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்துறதுக்கு இவங்க திட்டமிட்ட என்று சொல்லியும் இந்த கைதிகளை பொறுத்த வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்காக தண்டனை விதிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஒரே நாளில் 81 பேருக்காக சேர்த்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குது. சவுதி அரேபியாவில் இருக்கிற சட்டங்கள், கடுமையான சட்டங்கள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒன்று இந்த மரண தண்டனை நிறைவேற்றுது. அதில் தான் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பொது வழியில் வச்சு ஆக்களுக்கு நுண்ணுக்கையை வச்சு தலையை துண்டிக்கிறதும் ஒரு விதமான மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துகிற விதம்னு சொல்லியும் சொல்லப்படுது. ஆனால் இதுக்கான உறுதியான தகவல் எதுவுமே இல்லை. எப்படி இந்த மரண தண்டனையை நிறைவேற்றினாங்கன்னு இதுவரைக்கும் சொல்லப்படலை. இந்த 81 கைதிகளுக்கு பொதுவாக உலக அளவில் சர்வதேச ரீதியில் மரண தண்டனையை நிறைவேற்ற நாடுகளோட வரிசையில் 5வது இடத்துல சவுதி அரேபியா இருக்குது. 1வது இடத்துல சைனா இருக்குது, அதுக்கு பிறகு ஈரான், எகிப்து, ஈராக், இதுக்கு பிறகு 5வது இடத்துல சவுதி அரேபியா இருக்குது. என்னதான் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இன்னும் வளர்ச்சி அடையாத நிலையில் சவுதி அரேபியா இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த சட்டங்கள் இதுவரைக்குமே யாராலையும் மாற்ற முடியலை. சர்வதேச ரீதியில் அழுத்தங்கள் கொடுத்தாலும் கூட அந்த நாட்டில் இருக்கிற சட்டங்கள் இதுவரைக்கும் முழுசா மாறினதா இல்லை. இப்போ இந்த மரண தண்டனையும் அது மாதிரி தான் திரும்பவும் பேசுபொருளாக மாறி இருக்குது. ஏனெண்டா இந்த மரண தண்டனைக்கு எதிராக எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ அமைப்புகள் போராடி வராங்க. அவங்க சொல்கிற விஷயம், இந்த மரண தண்டனையை அமல்படுத்துறது சவுதி அரேபியாவில் அமல்படுத்தினாலும் அது ஒரு முறையான விசாரணை இல்லாமல் தான் இந்த மரண தண்டனையை சவுதி அரேபியா நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படுறவங்க ஒரு முறையான விசாரணைக்கு உட்படுத்தப்படுறதில்லைன்ற குற்றச்சாட்டையும் இந்த அமைப்புகள் எல்லாமே சவுதி அரேபியா மேலே முன் வச்சிருக்கிறாங்க. எப்படி சவுதி அரேபியாவில் வந்து வேறு நாடுகளில் சாதாரணமாக இருக்கிற விஷயம் சவுதியில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்குது, சில விஷயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. அப்படியான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போமா இருந்தால், சவுதி அரேபியாவில் யாருமே ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முடியாது. பொதுமக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டங்களை இந்த ஒரு இடத்துலையும் நடத்த முடியாது. நம்ம நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்துறது ஒரு சாதாரண விஷயம், அதே மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லையும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்றது சாதாரண விஷயம். எப்பயுமே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சவுதி அரேபியாவில் இப்படி எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களையும் யாரும் செய்ய முடியாது. அதிகளமானவங்களை ஒன்று கூட்டவும் முடியாது, அப்படி ஒன்று கூட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தவும் முடியாது. அப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துறது கிரிமினல் குற்றம் என்று சொல்லி சொல்லப்படுது. அது ஒரு குற்றவியல் குற்றமாக கருதப்படுது. உங்களுக்கு இதுக்காக விதிக்கப்படுற தண்டனை வந்து கடுமையாக இருக்கும் சவுதி அரேபியாவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினான். அதே மாதிரி சவுதி அரேபியா ஒரு முஸ்லீம் நாடு, அங்கே இஸ்லாமிய சட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. இங்கே இஸ்லாத்துக்கு மட்டும்தான் முன்னுரிமை. வேறு மதங்களை அங்கே யாரும் பரப்பவோ அதை மாதிரி அதை கடைப்பிடிக்கவும் முடியாது. நம்ம வேறு மதங்களை சேர்ந்தவங்க அங்கே போகலாம், ஆனால் அந்த மதத்தை பரப்புகிற நடவடிக்கையில் நம்ம ஈடுபடக்கூடாது. அது மாதிரி நம்மளோட தேவைக்காக நம்மளோட மதம் சார்ந்த புத்தகங்களை நம்ம கொண்டு போகலாம், ஆனால் பெரிய அளவில் வேறு மதத்தை சேர்ந்த ஒரு அடையாள சின்னங்களையோ புத்தகங்களையோ சவுதி அரேபியாவுக்கு இறக்குமதி செய்ய முடியாது. அப்படி இறக்குமதி செய்கிறது சவுதி அரேபிய சட்டத்தின்படி குற்றமாக கருதப்படும்.
அது மாதிரி பொது வழியில் வந்து யாருமே அன்பை வெளிப்படுத்த முடியாது சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும். அது உள்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டூரிஸ்டாக போனாலுமே அன்பை பொது வழியில் வெளிப்படுத்த முடியாது. இது சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால் பொது வழியில் யாருமே கிஸ் பண்ண முடியாது, ஹக் பண்ண முடியாது. அது சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இல்லீகல், அது சட்டவிரோதமானது. அதை மாதிரி நாங்கள் போடுற ட்ரெஸ் வந்து அந்த நாட்டோட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும்னு சொல்லி சவுதி அரேபியாவால் சொல்லப்படுது. அந்த நாட்டோட கலாச்சார உடுப்பை நாங்கள் போடாமல் இருந்தாலும் கூட நாங்கள் போடுற உடுப்பு வந்து அவங்களோட கல்ச்சரை அவமதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த தோல் வரைக்கும் மூடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி முழங்கால் வரைக்கும் மூடுற மாதிரி தான் அங்கே போகிற யாருமே ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியும் சொல்லப்படுது. அவங்களோட உடுப்பு உடுத்தணும்ன்றது கட்டாயம் இல்லைன்றாலும் இந்த மாதிரியான இறுக்கமான நடைமுறைகள் எல்லாமே அங்கே கடைபிடிக்கப்படுது. அது மாதிரி மியூசிக்குக்கு சவுதி அரேபியாவில் தடை இல்லை. ஆனாலும் அங்கே வந்து மியூசிக்கை யாருமே படிக்க முடியாது. என்னென்னு சொன்னால் பாடசாலைகள்லையா இருக்கலாம், அதே மாதிரி யூனிவர்சிட்டிலையா இருக்கலாம், மியூசிக் வந்து ஒரு பாடமாக இருக்காது. மியூசிக்கை படிப்பிக்கிறதுக்கு ஒரு இடமும் சவுதி அரேபியாவில் இருக்காது. இப்போ சவுதியில் இருந்து கொண்டு யாராவது ஒரு இசைக்கலைஞராக வரணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கான வாய்ப்பு சவுதியில் அறவே இல்லை. ஏன்னா மியூசிக் படிக்கிறதுக்கான வாய்ப்பே சவுதி அரேபியாவில் இல்லை. மியூசிக் கேட்கறதுக்கு தடை இல்லைன்னாலும் கூட அதை படிப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சவுதி அரேபியாவில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம சாப்பிட போகிற நேரத்தில் நம்ம ஃபேமிலியாக போகலாம் சவுதி அரேபிய ரெஸ்டாரண்ட்ஸுக்கு. அங்கே ஃபேமிலி ஜோன்னு சொல்லி ஒரு தனி இடம் இருக்கும். அதாவது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து போகிறது, அவங்க ஒரு குடும்பமாக இருந்தால் மட்டும்தான் ஆண்களும் பெண்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சேர்ந்து போகலாம், ஒரு இடத்துல இருந்து சாப்பிடலாம். அதுக்கு தனி இடமே ஒதுக்கப்பட்டிருக்குது ஃபேமிலி ஜோன்னு சொல்லி. மற்றபடி வேறொரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வேணும்னு சொன்னால் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாதுன்றதும் சவுதி அரேபியாவில் இருக்கிற நடைமுறை. யாருமே பர்த்டேயை அங்கே செலிப்ரேட் பண்ண முடியாது. உங்களோட பிறந்த நாளை சவுதி அரேபியாவில் நீங்கள் கொண்டாட முடியாது. இது இஸ்லாத்துக்கு விரோதமானதுன்றதால இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இப்படி எந்த விதமான ஒரு கொண்டாட்டங்களுக்காகவும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியாது, ஒரு இடத்துல இருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதே மாதிரி தான் பெண்கள் தனியே வெளியே போகக்கூடாது. ஆண்கள்ட ஆதரவு இல்லாமல் பெண்கள் தனியே வெளியங்கேயுமே போகக்கூடாதுன்றது சவுதி அரேபியாவில் பின்பற்றப்படுற ஒரு நடைமுறை. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இறுக்கமான சட்டம் சவுதி அரேபியாவில் இருக்குது. ஆனால் இதில் சில தளர்வுகள் ஏற்பட்டிருக்குது. இப்போ முன்ன வந்து சவுதி அரேபியாவில் பெண்கள் யாருமே டிரைவ் பண்ண முடியாது என்று சொல்லியிருந்துச்சு. வாகனங்களே யாருமே ஓட்ட முடியாது பெண்களாக இருந்தால். ஆனால் 2018 அதில் ஒரு மாற்றம் வருது. பெண்களுக்கும் சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பெண்களும் வந்து வாங்க டிரைவ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனாலும் வேறு வேறு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான சட்டங்கள்ன்றது இன்னும் இறுக்கமானதாக தான் சவுதி அரேபியாவில் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற டாக்டர்ஸை பார்க்குற நேரத்தில் டாக்டர்ஸ்கிட்ட யாருமே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பொதுவாக நம்ம எல்லாருமே நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், டாக்டர்ஸ்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லி. அது நம்ம பொதுவாக இது வரைக்கும் பார்க்குறதா இருந்தால் டாக்டர்ன்றத ஒரு நபர்னு தான் பார்த்துருப்போம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் சவுதி அரேபியாவில் அப்படி இல்லை. ஆண்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது, அவங்கள பரிசோதிக்கிறது ஆண்களாக தான் இருக்கணும். பெண்களை பரிசோதிக்கிறது, பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது பெண் டாக்டரை தான் இருக்கணும்னு சொல்லி சவுதி அரேபியா சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஜித்தாலிருந்து ரியாத்துக்கு 2 ஹைவேஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இது சில வெப்சைட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அதிவேக நெடுஞ்சாலைகள், 2 நெடுஞ்சாலைகள் காணப்படுறதா சொல்லப்படுது. ஒன்று முஸ்லிம்கள் பயணிக்கிறதுக்காக மட்டும் ஒரு ஹைவே இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. மத்திய ஹைவே வந்து காஃபிர் என்று சொல்லப்படுறவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது 2வது ஹைவே. இந்த காஃபிர் என்று சொல்லப்படுறவங்க யாருன்றது எனக்கு சரியா தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முஸ்லிம்கள் போற நேரத்தில் அவங்களுக்கு தனியாக ஒரு ஹைவே இருக்குது, காஃபிர்கள் போற நேரத்தில் அவங்களுக்கு தனியாக ஒரு ஹைவே இருக்குது. இந்த ஜித்தால இருந்து ரியாத்துக்கு போற வழியில இங்க இருக்கிற 2 ஹைவேயும் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீமும் ஒரு காஃபிரும் போறதா இருந்தா அந்த காஃபிருக்கு ஒதுக்கப்பட்ட ஹைவேல தான் இவங்க போகணும்னு சொல்லியும் சவுதி அரேபியாவில் ஒரு நடைமுறை இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. சவுதி அரேபிய சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஹலால் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சவுதியில் அனுமதி கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் ஒரு வேறு நாட்டில் இருந்து போய் வேறு வேறு சாப்பாடு சாப்பிட்றவராக இருந்தாலும், ஹலால் இல்லாத சாப்பாடை சாப்பிட்றவராக இருந்தாலும் உங்களுக்கு சவுதி அரேபியாவில் அந்த மாதிரியான ஒரு சாப்பாடை தேட முடியாது. ஏனென்றால் ஹலால் சாப்பாடுக்கு மட்டும்தான் அங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்குது. ஹலால் இல்லாத எந்த ஒரு சாப்பாட்டையுமே நம்ம சவுதி அரேபியாவில் காண முடியாது.
இன்னும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலையும் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமூகத்திலையும் எப்படியான இறுக்கமான சட்டங்கள் எல்லாம் நடைமுறையில இருக்கான்னு கேட்டா அது சிலருக்கு நகைச்சுவையா இருக்கலாம், சிலருக்கு அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா இப்படியான நடைமுறைகள் இன்னும் சவுதி அரேபியாவில் பின்பற்றப்படுது. நம்ம இதை வந்து ஒரு ஜோக்கா எடுத்துக்கொண்டாலும் சவுதி அரேபியாவுக்கு நாங்கள் போற மாதிரி இருந்தா அவங்களோட சட்டங்களை கட்டாயம் கடைபிடிக்கணும், இல்லாட்டி அவங்களோட தண்டனைகள் கொடூரமானதா இருக்கும்.